गुड मॉर्निंग चिल्ड्रन इनकी नम्बर पाक पोर्दु फोर्थ स्टैंडर्ड थर्ड टर्म ले सोशल साइंस ला थर्ड लेसन पाक पोर चेरिंगला थर्ड लेसन नेम एन्ना अपना राइट्स एंड ड्यूटीज ऑफ चिल्ड्रन ओकेंगला इप्पो नम्बर फर्स्ट पाक पोर्दु सिटीजन अबडीना यार अबडीन सोल्ली नम्बर फर्स्ट पापोम चिल्ड्रन फर्स्ट एन्ना अबडीना सिटीजन अब नाटल और पर्सन और नम्बर इंटरको अब नम्बर यार अब इंडियन सिटीजन ओके नम्बर इंडियन सिटीजन इतना पाकिस्तान वादा अब पाकिस्तान सिटीजन ओके फारे नम्बर वो वाटा अब एपो इंडियन सिटीजन अब कमटे पन वर्षों वाणु सर वादा अब इंडियन सिटीजनशिप क्या उमेंजाबा सर अम्ब अब सेट रूल ओके सेट रूल अब நிறையா நம்ம என்ன பண்ணுவோம் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவோம் ஜீப்ரா கிராசிங்ல தானே ரோட் கிராஸ் பண்ணுவோம் ஏன் மா ஜீப்ரா கிராசிங்ல பண்ணணும் ஏன் மற்ற இடத்துல ரோட் கிராஸ் பண்ணா என்ன ஆகும் அது தப்பு தானே அப்ப என்ன இது வந்து ஒரு ரூல் சரிங்களா ஜீப்ரா கிராசிங்ல தான் பண்ணியாகணும் அப்படிங்கற ஒரு ரூல் ஏன் அப்படினா இங்க இருந்து ஆப்போசிட்ல இருந்து வரக்கூடிய டிரைவர் என்ன பண்ணுவாங்க நம்ம ஜீப்ரா கிராசிங்ல ரோட் கிராஸ் பண்ணும்போது அவர் ஸ்லோ பண்ணனும் இல்ல அப்படினா ஸ்டாப் பண்ணி நம்ம அந்த ரோட்டை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் மூவ் பண்ணனும் இல்லீங்களா அப்படி செய்யும்போது என்ன ஆகும் ஆக்சிடென்ட்ஸ்லாம் நம்ம தவிர்க்கலாம் இல்லையா அதுக்காக தான் என்ன பண்றது இந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் போடுறாங்க இப்போ நம்ம ஸ்கூல்லயும் என்ன பண்றாங்க நிறைய ரூல்ஸ்லாம் போட்டுருக்காங்க இல்லையா என்ன பண்றாங்க டெஸ்க் மேல ஏறி குதிக்க கூடாது ஸ்டெப்ஸ்ல கூச்சு கூச்சு வேகமா ஓடியற கூடாது அதே போல சாப்பிட போனாலும் எங்க போனாலும் என்ன பண்ணனும் லைன் ஃபார்ம் பண்ணனும் இல்லையா இதெல்லாம் போட்டா எப்படிமா இருக்கும் எப்படி இருக்கும் வெளியில இருந்து பார்க்கறவங்களுக்கு ரொம்ப டிசிப்ளினா ஸ்மூத்தா இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா அவங்களால என்ன சொல்வாங்க குட் சில்ட்ரன் அப்படினு சொல்லி சொல்வாங்க இல்லையா அதே போல என்ன பண்றாங்க இப்போ நம்ம நாட்டில ஒரு அமைதியான சுற்றுச்சூழல் கிடைக்கணும் அப்படினா அதுக்கு என்ன பண்ணனும் மக்கள் எல்லாமே அமைதியா வாழணும் அப்படினா அதுக்கு வந்து ஒரு சில செட் ஆஃப் ரூல்ஸ் எல்லாம் போட்டுக்கணும் சரிங்களா இந்த ரூல்ஸ் எல்லாம் எங்க இருக்கு அப்படினா நம்ம இந்தியன் कॉन्स्टिट्यूशन सर अत नम्ब पा पाकपो अब उमान कुटी कुटी चिल्ड्रन चिल्ड्रन के पड़ो राइट्स पी नम्ब पाकपो सर वो फोर और नालु मुख्य राइट्स कुछ नालु मुख्य राइट्स फर्स्ट उन्होंने पापा राइट टू सर्वाइवल वाल्वान उम्मीद उ भूमान उम्मीद उमे अद गवर्मेंट पड़ा वाश् पुरोग्राम अब पड़ा और पुरोग्राम से रूल वो कोना अब वाश् डब्ल्यू एच अभी तब वाश् अब्ल्यू अना वाटर सर एस अब सानिटेशन अच्छ अब हाइजीन सरिंगलामा वाटर सुत्तमान वाटर उदेपोल हाइजीन रोम हेल्थी फुटू कमेंटा उम्मीद नम्बर वाटर वो ना यूस पड़ रहा अब वाटर मूल्यम वरकूर डिजीसा उटेक पड़ा उन्नों क्लीन और हईजीन वाटर कपड़ा अब पोलियो ड्राप इतना पड़ीपी केटी पोलियो ड्राप पी एतने ईंद वयदेमें कंपा पोलियो ड्राप कुे आगे ऐन पड़नों और नोप सकती तरकूर और ड्राप ओके अब वो कंपा अोलियो ड्राप अटाकन அடுத்து நெக்ஸ்ட் வந்து ரைட் டு டெவலப்மென்ட் ஓகேவா அடுத்து ரைட் டு டெவலப்மென்ட் அப்படினா என்ன டெவலப்மென்ட் அப்படிங்கறது என்னமா வளர்ச்சி சரிங்களா நீங்க என்ன பண்ணனும் ஆள் மட்டும் வளர கூடாது உங்களுக்கு கூட இருக்க கூடிய அந்த அறிவையும் வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரைட் கொண்டு வரப்பட்டிருக்கு சரிங்களா இதுல என்ன அப்படினா நீங்க எல்லாரும் என்ன பண்ணனும்
கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போயே ஆகணும் சரிங்களா. அதுவும் என்ன பண்ணணும், போய் ஸ்கூலில் போய் படிக்கிறது அப்படின்றது உங்களோட உரிமை தான் சரிங்களா. இப்போ 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும், கல்வி கிடைச்சாகணும். ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் வந்து அந்த வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லு இது பண்ணும்போது கட்டாயப்படுத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. பண்ணினாங்க அப்படின்னா அது ரொம்ப தப்பு. அவங்க எல்லாமே என்ன பண்ணணும், அவங்களுக்கு எஜுகேஷன்றதே கிடைச்சாகணும். அந்த மாதிரி அவங்க வந்து 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்க நீங்கள் போய் இந்த வேலையை நீங்கள் கண்டிப்பாக சம்பாளத்துக்காக செஞ்சே ஆகணும்னு சொன்னாங்க அப்படின்போது அதுக்கான ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் கவர்மெண்ட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா 1098 சரிங்களா. அதுதான் என்னென்னா சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர். ஓகே சில்ட்ரன், அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரைட் டு ப்ரொடெக்ஷன். ஓகேவா, ப்ரொடெக்டன் அப்படி என்ன அப்படின்னா உங்களை எல்லா ஒரு சுச்சுவேஷனில் இருந்தும் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாக்கக்கூடியது தான். இப்போ வந்து நம்ம போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா, உங்களுக்கு குட் டச் எது பேட் டச் எது அப்படின்றத பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ ஒருத்தர் வந்து உங்களை வந்து பேட் டச் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நம்பிக்கை உரிய ஒரு பெரியவங்கள்ட்ட போய் என்னை வந்து இங்கே வந்து இவங்க பேட் டச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லும்போது என்ன பண்ணணும், அவங்க வந்து உங்களை வந்து அந்த அவங்கள்ட்ட இருந்து என்ன பண்ணுவாங்க, பாதுகாப்பாங்க இல்லையா, அதுதான் ரைட் டு ப்ரொடெக்ட். அடுத்து வந்து ப்ரொடெக்ஷன், அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது ரைட் டு பார்ட்டிசிபேட். ஓகேங்களா சில்ட்ரன், பார்ட்டிசிபேட் அப்படி என்ன அப்படின்னா உங்களை பற்றி நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுக்கக்கூடிய உரிமை. அதாவது நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதே போல் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் சொல்கிறதுக்கான உரிமைகள். இது பேர் தான் என்ன அப்படின்னா ரைட் டு பார்ட்டிசிபேட். ஓகேங்களா சில்ட்ரன், இப்போது இந்த இதில் நம்ம என்ன பார்த்தோம், ரைட் டு சில்ட்ரன், அதாவது சில்ட்ரனுக்குரிய ரைட்ஸை பற்றி பார்த்தோம் சரிங்களா. இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் உங்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய சில்ட்ரனுக்கும் இந்த ரைட்ஸ் பற்றி சொல்லுங்கள். இப்போ வந்து மிஸ் உங்களுக்கு நோட்ஸ் எழுதிருக்கேன், இந்த நோட்ஸை பாருங்கள், பார்த்து படிங்க. Thank you, children.